அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேர்களே வணக்கம் இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி பதினைந்து சித்திரை மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை பஞ்சமி திதியானது இரவு ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை பின்பு ஷஷ்டி திதி மிருகசிறிசு நட்சத்திரமானது பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு திருவாதிரை நட்சத்திரம் நாள் முழுவதும் மரணயோகம் ராவுகாலமானது மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டமானது காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய சுப ஓரைகளை பார்க்கின்ற பொழுது காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை பின்பு இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இனி இன்றைய ராசி பலன் மேஷ ராசி நேயர்களே மூன்றில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களது முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும் அஷ்டம சனி நடைபெற்றாலும் எதையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள் முன்கோபத்தை குறைத்து கொண்டு நெருங்கியவர்களை அனுசரித்து சென்றால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடையக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது ரிஷபராசினியர்களே உங்கள் ராசிக்கு இரண்டில் சந்திரன் பனிரெண்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய நாளாகும் எடுக்கும் முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படாது நெருங்கியவர்களே உங்களுக்கு தேவையற்ற சோதனைகளை ஏற்படுத்துவார்கள் என்பதனால் மற்றவரிடம் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது முடிந்தவரை உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு மிதுன ராசினியர்களே இரண்டில் குரு லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும் சிலருக்கு புத்தர வழியில் கூட மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் கடக கடகராசினியர்களே சுக்கரனானவர் பதினொன்னில் சஞ்சரிப்பதும் பத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பையும் மரியாதையையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும் பனிரெண்டாம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொழில் நிமித்தமாக கூட தேவையற்ற பயணங்கள் அதன் மூலமாக வீண் செலவுகள் ஏற்படும் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது சிம்ம ராசினியர்களே சுக்கரனானவர் பத்திலும் பதினொன்னாம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள் உங்களது உழைப்புக்கான அனுகூலங்கள் எளிதில் கிடைக்கும் ராகுவானவர் இரண்டில் சஞ்சரிப்பதால் பேச்சில் மற்றும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக உத்தமம் கண்ணீர் தொழில் ஸ்தானமான பத்தில் சந்திரனும் பதினொன்னாம் வீட்டில் குருவும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் உற்றார் உறவினுடைய ஆதரவும் மிகவும் நன்றாக இருக்கும் கூட்டாளிகளால் சாதகமான பலன்கள் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவும் மிக மிக நன்றாக இருந்து மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் ராசினியர்களே உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து சென்றால்தான் சாதக பலன்களை அடைய முடியும் தொழில் நிமித்தமாக கூட எதிர்நீச்சல் போட வேண்டிய காலமாகும் கடந்த இரு நாட்களாக நடைபெற்ற சந்திராசமமானது முடிந்து விட்டதால் உங்களுக்கு இருந்து வந்த மன குழப்பங்கள் ஓரளவுக்கு விலகி மன நிம்மதி பூப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் விருச்சிக ராசினியர்களே செவ்வாயும் சூரியனும் ஆறில் சஞ்சரிப்பதால் எதிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் அட்டமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாதல்கான சூழலானது இன்றைய நாளில் இருக்கிறது பொதுவாக பார்த்தால் தேவையற்ற குழப்பங்களால் மன உடைச்சல் மன நிம்மதி குறைவுகள் ஏற்படலாம் என்பதனால் எதிலும் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது தனுசு ராசினியர்களே சுக்கரன் அணவர் ஆறிலும் ஏழில் சந்தரனும் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களின் உதவியால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைவீர்கள் தொழில் நிமித்தமாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் மறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பனிச்சுவை குறைந்து சாதகமான பலன்களும் மன நிம்மதியும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் மகர ராசினியர்களே சமசப்தமஸ்தானமான ஏழில் குருவும் ஆறில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத வகையில் அனுகூலங்கள் உண்டாகும் உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல் டென்ஷன் எல்லாம் குறைந்து சாதகங்கள் உண்டாகும் தொழில் நிமித்தமாக கூட லாபங்கள் அதிகரித்து உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து சாதகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும்